ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆயுர்வேத டிப்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன டிப்ஸ்னால், நம்மளோட பெல்லி பட்டன், அதாவது நம்மளோட தொப்புள் பகுதியில் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பெனிஃபிட் நம்பர் ஒன் என்னென்னா, க்ளோவிங் ஸ்கின், அதாவது உங்களுக்கு நல்ல பளபளப்பான சருமம் தேவை, நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட தொப்புளில் ஒரு ட்ராப் நெய்யை அப்ளை பண்ணிட்டு தூங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோவிங் ஸ்கின் கிடைக்கும். பெனிஃபிட் நம்பர் டூ என்னென்னா, ட்ரை லிப்ஸ், அதாவது உங்களோட லிப்ஸில் இருக்க ட்ரைனஸை கிளியர் பண்ண இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய பெல்லி பட்டனில் நீங்கள் வந்து ஒரு 2 ட்ராப் நல்ல எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதனால் வந்து உங்களோட லிப்ஸ் வந்து எப்போவுமே ஈரப்பதத்தோடு இருக்கும். பெனிஃபிட் நம்பர் த்ரீ என்னென்னா, கிளியர் ஆக்னி, அதாவது உங்களுடைய முகத்தில் இருக்க முகப்பருவை கிளியர் பண்ண இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, 2 ட்ராப் நீம் ஆயில், அதாவது வேப்ப எண்ணெயை 2 ட்ராப் வந்து நைட் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய பெல்லி பட்டனில் அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க. இதனால் வந்து உங்களுடைய முகத்தில் இருக்க முகப்பருக்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து சரியாகிடும். பெனிஃபிட் நம்பர் ஃபோர் என்னென்னா, நம்முடைய முகத்துக்கு சுருக்கங்களையும் கண்ணுக்கு கீழுக்கு கருவளையத்தையும் கிளியர் பண்ண இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, 2 ட்ராப் கேஸ்டர் ஆயில், அதாவது ஆமணக்கு எண்ணெயை 2 ட்ராப் வந்து நைட் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய தொப்புளில் வந்து அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க. இதனால் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுடைய நெத்தியில் இருக்க சுருக்கங்களும் உங்களுடைய கண்ணுக்கு கீழுக்கு கருவளையமும் வந்து காணாமல் போயிடும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பெனிஃபிட் நம்பர் ஃபைவ். பெனிஃபிட் நம்பர் ஃபைவ் என்னென்னா, நம்மளுடைய உடலில் மாத விடாயின் போது ஏற்படுற வயிற்று வலியை சரி பண்ண இதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டு காலங்களாகவே இருக்குது. எப்போவுமே வந்து நமக்கு பெயின் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி டேப்லெட் கொடுக்கறத விட எண்ணெய் கொடுக்குறதோ இல்லை வந்து சீரக தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, 2 ட்ராப் வந்து நல்ல எண்ணெயை உங்களோட தொப்புளில் வந்து நீங்கள் தடவிக்கலாம். இது வந்து நைட் மட்டும் தான் தடவணும்னு கிடையாது, உங்களுக்கு பெயின் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து தடவிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொப்புளில் வந்து ஆயில் வைக்கிறதுனால நிறையவே வந்து நன்மைகள் இருக்குது. எப்போவுமே வந்து பழைய காலத்துலலாம் கிராமத்துலலாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் வச்சு சனிக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் வந்து இருக்குது. இது எதுக்காகன்னா இந்த மாதிரி நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இதுக்காக தான் வந்து பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, எண்ணெய் வச்சு குளிக்கும் நாம அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நமக்கு சுச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறோம், ஸோ அப்போ நமக்கு வந்து ஆயில் வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடைக்காது. ஸோ அப்படி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான், இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதனால் வந்து உங்களோட உடலுக்கு வந்து நிறையவே நன்மைகள் கிடைக்கும். ஸோ என்னோட இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.